ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னாக்கா, நம்ம காட்டேரி அம்மை பூஜை வந்து எப்போ வந்து பண்ணணும், ஸோ அது வந்து ப்ரொசீஜர் வந்து எப்படி வந்து பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா, காட்டேரி பூஜைன்றது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம எந்த ஒரு நெல்லிக்காரையும் ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து பார்த்தோம்னா காட்டேரி இருக்கிறவங்க மட்டுமே வந்து காட்டேரி பூஜை வந்து பண்ணணும், எல்லோரும் வந்து காட்டேரி பூஜை வந்து பண்ணக்கூடாது. ஸோ இந்த காட்டேரி பூஜை பண்ணும் போது நம்ம வந்து பார்த்தோம்னா காட்டேரி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இதில் வந்து கலந்துக்கணும், எல்லோரும் வந்து கலந்துக்கிறதா இல்லை. ஸோ வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படி காட்டேரி பூஜை பண்ணேன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா நெல்லி ரெஸ்பாண்டும் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து எனக்கு காட்டேரி கிடையாது, எங் ஹஸ்பண்ட் வீட்டில் மட்டும்தான் காட்டேரி இருக்குது. ஸோ காட்டேரி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த பூஜை ஒரு ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு திங் பார்த்தோம்னா இந்த காட்டேரி பூஜை வந்து பண்ணும் போது நாத்திக்கிழமை மட்டும்தான் வந்து இந்த காட்டேரி கும்புறது வந்து பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து முனேஸ்வரர் கும்புறது வந்து முனேஸ்வரர் வந்து நிறைய பேர் கும்பிடுவாங்க, காட்டேரி இருக்காது. இப்போ வந்து பார்த்தோம்னா என் அம்மா வீட்டுக்கு வந்து முனேஸ்வரர் இருக்குது, காட்டேரி இல்லை. ஸோ வந்து பார்த்தோம்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து முனேஸ்வரம் இருந்ததுனாக்கா முனேஸ்வரம் காலையில் கும்பிட்டுட்டு ஈவினிங் வந்து காட்டேரின்றது வந்து கும்பிடணும். இந்த காட்டேரி வந்து பார்த்தோம்னா நாத்திக்கிழமை மட்டும்தான் கும்பிடணும். அதுவும் பார்த்தோம்னா இந்த காட்டேரி கும்பிடும் போது எந்த ஒரு ஆண்களும் வந்து இருக்கக்கூடாது. இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா இது வந்து காது குத்துறதுக்காக, மொட்டரிச்சு காது கொடுத்ததுக்காக காட்டேரி கும்பிடுவாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்காக காட்டேரி கும்பிடுவாங்க. ஸோ இன்னொன்று என்னன்னாக்கா, நம்ம வந்து இன்கேஸ் சீமந்தம் பண்ணுற போது கூட காட்டேரின்றது வந்து கும்பிடுவாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சீமந்தம் பண்ணுறப்போ காட்டேரி கும்பிடும் போது எந்த ஒரு காவுன்றாங்களா பது கோயில் வந்து காவு கொடுத்து எடுத்துகிட்டு வர்றது. ஸோ அது எதுவுமே பண்ணக்கூடாது. அப்பவும் பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா நான்வெஜ் எல்லாம் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து சிக்கனு மட்டன் அதெல்லாம் சமைச்சு நார்மலாக இப்போ வந்து காட்டேரி வந்து எப்படி கும்பிட்றோமோ அதே போல் 7-11 வீடு கட்டிட்டு நடுவு மத்தியில் வந்து ஒரு ரோல் போட்டுட்டு ஒரு வீடு மாதிரி கட்டிட்டு அது ஆல்ரெடி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கலாம். அது அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இன் டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா காது குத்தில் மொட்டடிக்கும் போது கண்டி பூஜை பண்ணும் போது அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்ன காலத்துலலாம் பார்த்தோம்னா 3 வெயில் கலக்கிற வத்தில் இந்த மாதிரி 6 ஆண்டு போயிட்டு இந்த காட்டேரின்றது வந்து கும்பிடுவாங்க. எங்கள் ஊருங்க எல்லாம் கூட அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களை காட்டேரியில் வாசி நாங்கள் வந்து போக மாட்டோம், ஆனால் நான் வந்து சந்தில் இப்படி நம்ம போகிற வழியில் பார்ப்போம். ஸோ அது வந்து பார்த்தோம்னா அந்த ஃபுட்டும் வந்து காட்டேரி இல்லாதவங்க வந்து எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்கேஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா சிட்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த சிட்டிங்கில் பார்த்தோம்னா நாங்கள் வந்து பார்த்தோம்னா மாடி மேலே வந்து காட்டேரின்றது கும்பிட்டுடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா பூஜை பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தோம்னா 5 o'clock ஸ்டார்ட் பண்ண மணிக்கும் அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து மொட்டடிக்கும் போது பூஜை முடிக்கிறதுக்கே 11:30 ஆச்சு. ஸோ அந்த அப்புறமா வந்து நம்ம அந்த ஃபுட்டு வந்து கொடுக்கணும். அந்த ஃபுட்டு வந்து பார்த்தோம்னா எல்லாருமே எடுத்துக்கூடாது. ஸோ காட்டேரி இருக்கிறவங்க ஆண்கள் கூட எடுத்துக்கலாம், பட் பூஜை பண்ணும்போது ஆண்கள் இருக்கக்கூடாது. ஒன்ஸ் பூஜை முடிஞ்சிட்டு பிறகு தான் ஆண்கள் வந்து அந்த பூஜையில் வந்து கலந்துக்கலாம். ஒன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு வச்சிருந்தாலும் சாப்பிட்லாம். ஸோ அப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த மொட்டடிக்கும் போது நம்ம வந்து காவு கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு கோழி வாங்கிட்டு அது வந்து பார்த்தோம்னா கருப்பு கலர் கோழி, நாட்டுக்கோழி வாங்கிட்டு கடையிலே வந்து கற்பூரம் இல்லைனா ஊதி கொட்டி ஏற்றி அதுக்கு வந்து ஒரு மாதிரி இப்போ பூஜை பண்ணால் எப்படி பண்ணுவோம் அது போல் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுக்க சொல்லி அங்கேயே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லைனா நீங்கள் வந்து அங்கேயே கட் பண்ணிவிட்டு ஸோ வந்து வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தோம்னா மொட்டடிக்கும் போது, காது கொடுத்தும் போது, அப்புறமா வந்து பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து கோழி வந்து காவு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வரணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்களன்னா காட்டேரி கும்பிடும் போது நீங்கள் வந்து அந்த ஒரு காவு கொடுக்குறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வேணால் நான்வெஜ் எல்லாமே படைக்கலாம், பட் அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது காவு கொடுத்தோம்னா அது எதுனா ஆபத்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து இந்த பூஜையெல்லாம் ஒன்ஸ் பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு அந்த பூஜையில் என்னென்னலாம் சாமானும் லைக்கினோ நம்ம வந்து ரிமைனிங் எல்லாம் மீந்திருக்கோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் எதனா குங்குமம் மீந்திருக்குது, நெக்ஸ்ட் வந்து அரிசி மீந்திருக்குது, அதெல்லாம் வந்து மீந்திருக்குது. காட்டேரி பாத்திரம்னாவே அவங்க எல்லாமே கொடுத்துடுவாங்க. ஸோ அந்த எது மீறுதோ அது வந்து நம்ம எடுத்துக்கூடாது. அது வந்து என்னென்னா எதனா பசுமாட்டுக்கு அது பால் எதனா கொடுத்துடலாம், இல்லைனா நம்ம வந்து ரோட்டில் எங்கே வச்சுட்டா லைக்கினோ அந்த பூச்சி அதெல்லாம் வந்து சாப்பிடும். ஸோ அதுதான் வந்து அது வந்து நம்ம வந்து திரும்பி அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது.
once அந்த பூஜை எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு சோ வந்து நானக்கா நம்ம எல்லாம் பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் மீன் அந்தல எடுத்து போயிட்டு லைக் யூ நோ லைக் பசுமாட்டுக்கு எதுக்கனா கொடுக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வரும்போது அந்த வழியில வரும்போது பசு தண்ணி வந்து தொளிச்சிட்டு வரணும் இல்லைனாக்கா சோ அந்த தண்ணி வந்து தொளிச்சிட்டு வர்றது காட்டேரி வந்து லைக் எந்த ஒரு நோய் நடையும் இல்லாம நாங்க எதனா தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிடு சோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மீனிங்கா அப்படின்னு சொல்லிட்டு என் ஆண்டி வந்து எனக்கு சொன்னாங்க ஸோ இதுதான் வந்து காட்டேரி ப்ரொசீஜரு ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் என்னென்னா நான் வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து பிகாஸ் எனக்கு வந்து என்னென்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் எங்களுக்கு எனக்கு வந்து சீமான் வந்து அம்மா வீட்டிலே பண்ணிட்டாங்க ஸோ இங்கே வந்து மாமியார் வீட்டில் வந்து பண்ணலை ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது மொட்டை அடிக்கும் போது வந்து பார்த்தோம்னா காட்டேரி கும்பிட்டு தான் பண்ணோம் அப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து ஸோ எதுவுமே தெரியல என்ன பண்ணணுன்ட்டு எதுவுமே தெரியல எங்கள் அம்மாவுக்கும் வந்து எதுவுமே தெரியாது பிகாஸ் எங்கள் அம்மா வீட்டில் வந்து காட்டேரி இல்லாததுனால ஸோ வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு எங்கள் ரிலேட்டிவ் ஆண்டி வந்து அவங்க எல்லாமே டீட்டெயிலாக பண்ணி கொடுத்தாங்க பிகாஸ் எனக்கு மாமியர் இல்லை இறந்துட்டு இருந்தாங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தா எல்லாமே வந்து கரெக்டாக ப்ரோசஸாக வந்து பண்ணி கொடுத்தாங்க அவங்க வந்து விட்டாபாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க ஆண்டி ஸோ அப்புறமா தான் எனக்கு வந்து இந்த காட்டேரி பூஜை பண்ணுறது இன்னத்துக்கு அந்த காட்டேரி இன்னத்துக்கு பண்ணுறாங்க ஸோ எல்லாமே தெரிஞ்சது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பை ஃப்ரம் ஐஸ்வரி.